Jesus took the loaves, gave thanks and distributed them. யோவான் 6:11 இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இறைசில் அன்பாண்டுகளே, அன்பாண்ட தொலைக்காட்சி விசுவாசிகளே, பசி என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எனவே உணவு என்பது முதல் அடிப்படை தேவை. இந்த தேவை பூர்த்தியாக வேண்டும். மனித உயிராக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவர இனமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இல்லை என்றால் பயிர் வாடி போகும். ஆக இப்படி பயிருக்கு தண்ணீர், மிருகங்களுக்கும் உணவு, மனிதருக்கும் உணவு அவசியம். இந்த உணவை துறந்து உண்ணாவிரதமாக இருக்கக்கூடிய ஒரு வகையை பார்க்கிறோம். அது மனிதனால் மட்டும்தான் சாத்தியம். அவனுடைய அந்த வில் பவர் என்று சொல்லக்கூடிய தன்மையை வைத்து அவன் இந்த பசியை அவன் தாங்கிக் கொள்ளுகிறான். ஆனால் மிருகங்கள் அப்படி இருக்காது. எதையாவது கடித்து சாப்பிட வேண்டும் என்று தான் இருக்கும். மனிதனால் அது முடியும், அதுவும் நீண்ட நாட்களுக்கு முடியாது. எனவே உணவு அவசியம். அதே போன்று ஆன்ம உணவு அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்வாங்கு வாழுகின்ற எந்நாளும் இருக்கின்ற அழியாத உணவாம் நற்கருணையை தந்திருக்கிறார். The bread continues to be multiplied by God's blessings for those who are both physically and spiritually hungry. உடல் சார்ந்த மற்றும் ஆன்ம தாகம் கொண்டோருக்காக இறை ஆசீரால் அப்பம் தொடர்ந்து மிகுதியாக்கப்படுகிறது. கடவுளுடைய கருணை. இந்த அப்பம் மிகுதியாக்கப்பட்டு பிரெட் மல்டிப்ளைஸ். 5 அப்பங்கள் 5,000 மக்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். வி அண்ட் அவர் டேலண்ட்ஸ் ஆர் வெரி லிட்டில். வி அண்ட் அவர் டேலண்ட்ஸ் வித் ஜீசஸ் ஆர் வெரி மச். நாமும் நமது திறமைகளும் மட்டுமே என்றால் அது மிகச்சிறியது. நாமும் நமது திறமைகளும் இயேசுவோடு சேர்ந்தால் அது மிக மிக அதிகம். எனவேதான் அடிக்கடி நாம் கேட்கின்ற ஒரு கூற்று, வித் ஜீசஸ் ஐ ஆம் ஹீரோ, விதவுட் ஜீசஸ் ஐ ஆம் ஜீரோ. இயேசுவுடன் நான் கதாநாயகன், இயேசு இன்றி நான் ஒரு சூன்யம். வி நெவர் நோ வாட் பாசிபிலிட்டிஸ் வி ஆர் ரிலீசிங் when we bring someone to Jesus. இயேசுவிடம் ஒருவரை அழைத்து வருகையில் நாம் எத்தகைய ஆற்றலை வெளிக்கொணர்கிறோம் என்று ஒருபோதும் அறிவதில்லை. இயேசுவிடம் கொண்டு வரும் பொழுது அது மிகப்பெரிய ஆற்றலை உருவாக்குகிறது. ஒவ்வொரு அற்புதத்தையும் பாருங்கள். 4 பேர் கட்டிலில் சுமந்து கொண்டு மேல் கூரையில் திறப்பு உண்டாக்கி அங்கிருந்து முடக்குவாதக்காரனை இயேசுவின் முன்னால் இறக்கினார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு பயன் இயேசுவினுடைய வல்லமையை பாருங்கள். அவனை நடக்க செய்கிறார். இத்தனை ஆண்டுகள் முடக்குவாதத்தால் முடங்கி இருந்தவன் இயேசுவினுடைய வல்லமையினால் நடக்கிறான். ஆகவே இதை கண்ட மக்கள் நேற்றைய தினம் முதல் வாசகத்தில் பார்த்தோம், அப்போஸ்தலர்கள் நடந்து செல்லும் பொழுது கூட அவர்கள் நிழலாவது படாதா என்று அவர்கள் போகின்ற வழியில் கிடத்தி வைத்தார்கள். வல்லமை என்பது எப்படியும் வெளிப்படும். A little science and faith is far. A lot of science and faith is near.
ஆக குறைந்த அறிவியலும் விசுவாசமும் வெகு தூரம் செல்லும். நிறைந்த அறிவியலும் விசுவாசமும் அருகிலேயே நின்றுவிடும். இந்த விஞ்ஞானத்தினுடைய முடிவு மெய்ஞானத்தின் தொடர்ச்சி என்று சொல்லப்படுவது உண்டு. Blessed are they who place themselves in the hands of God. God will place himself in their hands. இறைவன் கரத்தில் தங்களை அர்ப்பணிப்போர் பேறு பெற்றோர். இறைவன் அவர்கள் கரங்களில் தம்மையே அருளுவார். Put yourself in the hands of Jesus. He will accept you and bless you beyond your greatest expectations. At a youth rally in Scotland, Pope John Paul II கூறிய வார்த்தைகள், உன்னை இயேசுவின் கரங்களில் ஒப்புவி, அவர் உன்னை ஏற்று உனது அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக உன்னை ஆசீர்வதிப்பார். இறைவனுடைய கருணை ஏராளம் தாராளம் என்பதை நாம் உணர முடியும். For all you have given, thank you God. For all you have withheld, thank you God. For all you have withdrawn, thank you God. For all you have permitted, thank you God. For all you have prevented, thank you God. For all you have forgiven me, thank you God. For all you have prepared for me, thank you God. For having created me to love you for eternity. நன்றி இறைவா, நீர் கொடுத்தவற்றிற்கும் கொடுக்காதவற்றிற்கும், எடுத்துக்கொண்டவற்றிற்கும் அனுமதித்தவற்றிற்கும், தடை செய்தவற்றிற்கும் மன்னித்தவற்றிற்கும், தயார் செய்தவற்றிற்கும் எக்காலமும் உம்மை அன்பு செய்ய எங்களை உம் சாயலில் படைத்த கிருபைக்கும் நன்றி இறைவா நன்றி. முழந்தால் இருப்போம். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி கூறுகின்றோம் ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். அப்பத்தில் வாழுகின்ற தேவனே, எமக்காக உம்மையே இந்த வெண்ணிற அப்பத்தில் சுருக்கி கொண்டு எங்களுடைய இதயத்தில் வாசம் செய்வதற்காக இந்த நற்கருணை பெட்டியில் நீர் தொடர்ந்து அடைபட்டு கொண்டிருக்கிறீர். உமது அன்பிற்கு அளவில்லை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நீர் உம்மையே இந்த பெட்டிக்குள் அடக்கி வைத்து கொண்டு எமக்காக காத்திருக்கின்றீர். உம்மை அன்பு செய்கிறோம் என்று நாங்கள் எப்பொழுது உங்களிடம் வந்து குறைந்தபட்ச நேரத்திலாவது உமக்கு ஆறுதலும் தேறுதலும் உம்மை ஆராதித்தலும் துதித்தலும் செய்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய விசுவாசம் அர்த்தமுள்ளதாகிறது. எனவே ஆண்டவரே, இந்த நற்கருணை பக்தி, இந்த நற்கருணை விசுவாசம் இன்னும் அதிகமாக பரவுவதாக, இந்த ஊடகங்களின் வாயிலாக, இந்த நற்செய்தி அறிவிப்பின் பயனாக பட்டி தொட்டிகள் அருகில் வெகு தொலைவில் உள்நாடு வெளிநாடு என்று அநேகர் இதில் பங்கேற்று கொண்டிருக்கின்றனர். உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தனர். குறிப்பாக தொலை நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய ஸ்ரீலங்கன்ஸ் இதை மிக மிக விசுவாசத்துடன் பார்த்து பங்கேற்பது மட்டுமல்லாமல் இன்னும் பலருக்கு அறிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இன்று விடியற் காலையிலும் நார்வேயிலிருந்து ஒரு குடும்பம் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பொலின் ஆண்டன் ஜெனிஃபர் ஜோனாத்தன் ஜெக்சன் என்ற இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதியும். இவர்கள் நற்செய்தி அறிவிப்பின் தூதர்களாக அங்கு பணியாற்றி அவர்களுக்காகவும் அவருடைய சகோதர சகோதரிகள் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற சகோதரர்களுக்காகவும் இந்த நற்செய்தி அறிவிப்பை நீட்டுவதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்கின்றார்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யாம் பெற்ற இவ்வொளியானது இன்னும் பலருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற தாராள உள்ளத்தினால் எப்படி நீர் தாராளமாக உம்முடைய கருணை கடாட்சத்தை ஏராளமாக கொடுத்து எங்களை உபசரிக்கின்றீரோ, அன்று அந்த புதுமையிலே 5000 பேருக்கும் மேலாக உணவளித்து மீதியானவைகளை 12 குடைகளில் சேர்த்தெடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம்.
உம்முடைய தாராளம் ஏராளம் மிக பெரிது என்பதை உணர்கின்றோம். அதே போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் தாராளமாகவும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் எங்கள் சொல் செயல் சிந்தனை அமைவனவாக. அனைவரையும் ஆசீர்வதியும். யாரெல்லாம் எங்கள் செபத்தை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் செபிக்கின்றோம். படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நோயாளிகள், பல்வேறு பிரச்சனைகளால் தாக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள், அவர்களை எல்லாம் நீர் தொட்டு ஆசீர்வதித்திரளும். ஒரு அருள் எமக்கு தேவை, இவர்களை நிறைவாக தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.